உடல் எடையை குறைக்க விரும்புறவங்களுக்கும் இல்ல இல்ல இந்த எடையே போறோம் அப்படின்னு இருக்கிற எடையை ரீடைன் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் பெரிய அளவுல ஹெல்ப் பண்றது ஸ்ப்ரவுட்ஸ்னு சொல்லக்கூடிய முளைக்கட்டிய தானியம் மற்றும் பருப்பு வகைகள். இதுல என்ன இருக்கு வாங்க தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற சுவையான தகவல்கள் அறிந்து கொள்ள கல்கி ஆன்லைன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களோட முதல் சாய்ஸ் கலோரிஸ் குறைவான உணவு. இந்த முளைக்கட்டிய தானியங்களோட முக்கியமான தன்மையே குறைந்த கலோரி உடையதுன்றது தான். 100 கிராம் முளைக்கட்டிய தானிய வகைகள்ல 32 கலோரிகள் தான் இருக்கு. அதனால எடை குறைப்பு ஆர்வலர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். கலோரி குறைவாக இருந்தாலும் இதுக்குள்ள இருக்கிற நார்ச்சத்துனால சாப்பிட்ட உடனே வயிறு நிரம்பின ஒரு உணர்வு வந்துடுது. அதனால பசி கட்டுப்படுத்தப்படுறது. இதுல புரதம் அதிகம் இருக்கு, ஆனா குறைந்த கொழுப்பு தான் இருக்கு. அதனால உடல் எடை கூடுமோன்ற பயம் தேவையில்லை. உடல் எடை குறைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா மல்டிவிட்டமின் தேவை. ஆனா முளைக்கட்டிய தானியங்களே அந்த வேலையை செஞ்சிடும் போது தனியா மல்டிவிட்டமின் எதுக்கு? உடலுக்கு தேவையான விட்டமின் ஏ, கே, சி அண்ட் பி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இந்த ஸ்ப்ரவுட்ஸ்ல நிரம்பி இருக்கு. விட்டமின்ஸ் மட்டுமல்லாமல் வலுவான எலும்பு மற்றும் பற்களுக்கு உதவக்கூடிய கால்சியம், பிளட் பிரஷரை ரெகுலேட் செய்யக்கூடிய பொட்டாசியம், தசை மற்றும் நரம்பு வளர்ச்சிக்கு உதவும் மெக்னீசியம், சீரான ரத்த ஓட்டத்திற்கு உதவும் அயன் அப்படின்னு உடல் நலத்திற்கு தேவையான அத்தனை மினரல்ஸையும் தன்னுள்ளேயே கொண்டுள்ளது இந்த ஸ்ப்ரவுட்ஸ். இதை தவிர இந்த உலைக்கட்டிய தானியங்கள்ல ஏகப்பட்ட என்சைம்ஸ் இருக்கு. இந்த என்சைம்ஸ் எல்லாமே செரிமான வளர்ச்சிக்கு உதவுது. ஏற்கனவே டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த முளைக்கட்டிய தானியங்களை முறையா எடுத்துட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமான குடலையும் பெறுவாங்க. இதற்கும் மேலாக இந்த முளைக்கட்டிய தானியங்கள்ல ஃபிளேவனாய்ட்ஸ், பாலிபினால்ஸ் போன்ற ஆன்டி ஆக்சிடன்ஸ் நிறைய இருக்கு. இது நமக்குள் ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேற்றி அழுத்தத்தை குறைக்கிறது. இதன் மூலம் இந்த அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய புற்று மற்றும் இருதய நோய்கள் வரும் வாய்ப்பையும் குறைக்கிறது. ஸ்ப்ரவுட்ஸ்ல இருக்கிற ப்ரீபயாட்டிக்ன்ற பொருள் நன்மை தரும் பாக்டீரியாக்கள் அதாவது ப்ரோபயாட்டிக்க குடல்ல உருவாக்கிட்டே இருக்கு. சரி, இதனால என்ன பயன் அப்படின்னு கேக்குறீங்களா? இதனால ஆரோக்கியமான குடல் உருவாகுது, அதன் மூலம் செரிமானமும் மேம்படுது. இது எல்லாவற்றையும் விட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுது. முளைக்கட்டிய தானியங்களை எடுக்கும் போது எடை மட்டும் குறையறதோடு இல்லாம வேறு சில பயன்களும் நமக்கு கிடைக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிடுவதன் மூலம் கண் பார்வை மேம்படுகிறது, அமிலத்தன்மை குறைகிறது, அதாவது இன்டைஜஷன் இருந்தா தான் அசிடிட்டி அதிகமாகும். இது டைஜஸ்டிவ் சிஸ்டம் சீராக்குறதுனால அந்த அமிலத்தன்மை குறைஞ்சு போகுது, பதட்டத்தை குறைக்கிறது, முடி ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் வளர உதவுகிறது, உடலை சுத்தப்படுத்துகிறது. இப்படி ஹெல்த் பவர் பேக்கேஜா இருக்கிற இந்த முளைக்கட்டிய தானியங்களை எப்படி எடுத்துக்கலாம்? பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஒரு கைப்பிடி அளவு முளைக்கட்டிய தானியத்தை எடுத்து தோசையின் மேலேயோ இல்ல ஆம்லெட் மேலேயோ அப்படியே தூவி அதை சூடா சாப்பிடலாம். உங்களுக்கு இது ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த காலை உணவா இருக்கும். லஞ்சுக்கு இதை சாலடாவும் எடுத்துக்கலாம், இல்ல காய்கறிகள் பண்ணும்போது அது மேல இதை தூவி அப்படியே சூடா எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப கிரன்ச்சியாவும் டேஸ்டாவும் இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ள எப்பவுமே ஒரு கண்டெய்னர்ல இந்த ஸ்ப்ரவுட்ஸ் ஸ்டோர் பண்ணி வைங்க. சாயங்காலம் வரக்கூடிய குட்டி பசிக்கு நொறுக்கு தீனிகளான சிப்ஸ் முறுக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்து சாப்பிடுங்க. ஊட்டச்சத்து மிகுந்ததாகவும் உடலுக்கு உடனடி சக்தி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். சூடான சூப்பில் கூட இதை சேர்க்கலாம். சூப் குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி முளைக்கட்டிய தானியங்களை அதன் மேல தூவிட்டு அதுக்கப்புறம் குடிச்சு பாருங்க. அந்த சூப்போட சூட்லேயே அந்த தானியங்கள் இலகி அதனோட சுவையும் மனமும் அந்த சூப்ல இறங்கி குடிப்பதற்கே அவ்வளவு அருமையாக இருக்கும். நான் ஒன்லி லிக்விட் மீல்ஸ் தான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றவங்க கூட காலையில நீங்க சாப்பிடுற ஸ்மூத்திலயோ இல்ல ஜூஸ்லயோ இந்த ஒரு கைப்பிடி ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்து போட்டு ஃப்ரூட்ஸோட சேர்த்து அரைச்சு அதை குடிச்சு பாருங்க. சுவையும் அருமையா இருக்கும், ரொம்ப நேரத்திற்கு பசியும் ஏற்படாது. இந்த முளைக்கட்டிய தானியங்களின் பலன்களை இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளவு பலன்கள் நிறைந்த இந்த முளைக்கட்டிய தானியங்களை பாதுகாப்பாக எப்படி சாப்பிடுவது? வீட்டிலேயே தானியங்களை முளைக்கட்ட வைத்து சாப்பிடுவது ரொம்பவும் நல்லது, இல்லை என்றால் தரமான கடைகளில் சென்று வாங்குவது மிகவும் நல்லது. சாப்பிடுவதற்கு முன் அதனை நன்றாக நீரில் கழுவி அலசிய பிறகு சாப்பிட வேண்டும். வாங்கிய அன்றே சாப்பிட முடியவில்லை என்றால் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், ஆனால் 2 நாட்களுக்குள் சாப்பிடுவது நல்லது. ஒரு கைப்பிடி ஸ்ப்ரவுட்ஸ்ல எவ்வளவு நன்மைகள் இருக்கு! இவ்வளவு நன்மைகள் இருக்கிற இந்த முளைக்கட்டிய தானியத்தை தினமும் எடுத்துக்கொண்டால் எடை குறையிறது மட்டுமல்லாம நம்மோட ஆரோக்கியமும் மேம்படும் என்பதுல சந்தேகமே இல்லை.